பாபா வாங்க கணித்தபடி 2025 முதல் உலகம் சந்திக்க போகும் பேராபத்துகள் குறித்தும் மனித குல அழிவு ஆரம்பம் என்ற தகவலை கணித்து பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னரே கூறிவிட்டார். பாபா வாங்க பிரிடிக்ஷன் படி பாபா வங்கா 2025 ஆண்டிலிருந்து மனித குலம் எப்போது அழியும் என்பது வரை எதிர்காலம் குறித்து அவர் கணித்தவற்றை சிறு தொகுப்பாக இங்கே நீங்கள் பார்க்க போகிறீர்கள். பல்கேரியா நாட்டைச் சேர்ந்த பாபா வங்கா என்ற கண் பார்வையற்ற மூதாட்டி 1990 ஆண்டு தனது 85 வயதில் காலமானார். அவர் விண்ணுலகிற்கு சென்று கால் நூற்றாண்டு காலம் கடந்த பின்னரும் அவர் துல்லியமாக கணித்து கூறிய அனைத்தும் இவ்வுலகில் ஒவ்வொன்றாக நடந்து கொண்டிருக்கிறது. இளவரசி டயானா மரணம், அமெரிக்காவில் நடைபெற்ற இரட்டை கோபுர தாக்குதல், ரஷ்ய நீர் மூழ்கி கப்பல் நீரில் மூழ்கியது, ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரிட்டன் வெளியேறியது என தனி மனித அரசியல் பேரழிவுகள் சம்பவங்கள் என பலவற்றையும் பாபா வங்கா முன்னதாகவே கணித்து கூறியிருந்தது. ஒட்டுமொத்த உலகையுமே திகைப்பில் ஆழ்த்தியது. தற்போது 2025 முதல் 5079 ஆண்டு வரை நடக்கவிருக்கும் நிகழ்வுகளை பற்றி பார்ப்போம். 2025 ஐரோப்பிய போர் எழும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இதில் ஐரோப்பாவில் ஒரு பெரும் மோதல் வெடிக்கும் என்றும் இதனால் அந்த கண்டத்தின் மக்கள் தொகையில் பெரும் பகுதி அழிவை எதிர்கொள்ளும் என்றும் பாபா வங்கா கணித்துள்ளார். 2028 வீனஸ் நோக்கி மனிதர்கள் படையெடுப்பார்கள் என கூறியுள்ளார். உயிர்கள் வாழ தகுதியற்ற அளவுக்கு வெப்பம் கொண்டதாக திகழும் வீனஸ் அல்லது வெள்ளி கிரகத்துக்கு மனிதர்கள் 2028 ஆண்டு பயணிப்பார்கள் என்றும் கூறியிருக்கிறார். 2033 ஆண்டு பனிக்கட்டிகள் உருகும் நிகழ்வு ஏற்கனவே தொடங்கிவிட்ட போதிலும் அதிதீவிரமாக துருவ பகுதியில் உள்ள பனிக்கட்டிகள் உருகுதல் காரணமாக உலக அளவில் கடல் மட்டம் ஆபத்தான அளவுக்கு அதிகரிக்கும் என்றும் அதில் தெரிவித்திருந்தார். 2076 ஆண்டில் உலகில் மீண்டும் கம்யூனிசம் துளிர்விட்டு உலகமே கம்யூனிச சிந்தாந்த பாதைக்கு மீண்டும் திரும்பும் என்றும் அதுவே 2140 ஆண்டு வேற்று கிரகவாசிகள் என கூறப்படும் ஏலியன்கள் தற்போது பூமிக்கு வந்து செல்வதாக கூறப்பட்டாலும் ஆதாரப்பூர்வமாக இதுவரை அவை நிரூபிக்கப்படவில்லை. ஆனால் ஏலியன்களுடன் 2076 ஆண்டு மனிதர்களுக்கு தொடர்பு ஏற்படும். பின்பு 2170 ஆண்டு வாக்கில் உலக அளவில் பேராபத்தை ஏற்படுத்தும் வகையில் கடும் வறட்சி ஏற்படும் எனவும் 3005 ஏலியன்களுடன் போர் மார்ஸ் எனப்படும் செவ்வாய் கிரக வாசிகளுடன் மனிதர்கள் போர் புரிவார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதேபோல் 3797 செவ்வாய் கிரக வாசிகளுடன் ஏற்பட்ட போரில் மனிதர்கள் தப்பி பிழைக்க வழியில்லாமல் உலகின் உயிர்கள் வாழக்கூடிய சூழல் இல்லாமல் போகும். 5079 ஆண்டில் உலகம் எனப்படும் பூமி பந்து நிரந்தரமாக முடிவுக்கு வரும் என்று வரும் காலத்தை கணித்து கூறியுள்ளார். இது போன்ற தகவலை பெற நமது சேனலை பின்தொடரவும்.